பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இன்றைய நாளிலே திருச்சபையானது விசேஷமாக இரண்டு அப்போஸ்தலர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. அப்போஸ்தலரான சீமோன் மற்றும் அப்போஸ்தலரான யூதா ததேயோ, இவர்களை தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அத்தோடு உங்கள் கருத்துக்களையும் மௌனமாக இப்பொழுது சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை உணர்ந்து எங்கள் குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, உம் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீர். திருத்தூதர்களான சீமோன், யூதா ததேயு எனும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திருவவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உமது திருமணமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 9 தொடங்கி 17 முடிய. அன்புக்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை என்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் த்ரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும், குறிப்பாக தோட் சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்ப்பவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவரின் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, உன் நண்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். நண்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள்.
ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்களும் அது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உம் அன்பர்களும் அது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், மானிடருக்கு உன் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களின் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உன் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். நற்செய்திக்கு முன்வார்த்தொழி. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் அவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடையே திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையாளரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருச்சபையானது நற்செய்தியாளர் புனித லூக்காவுடைய திருநாளை கொண்டாடுகிறது. இந்த லூக்கா திருச்சபைக்கு மாபெரிய பணியை ஆற்றியிருக்கிறார். முதலாவதாக அவர் எழுதிய இந்த நற்செய்தி, நாங்கள் இன்று வாசித்த பகுதி கூட அவருடைய நற்செய்தியிலிருந்து எழுதப்பட்டது. அதாவது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் இவைகளை பற்றி பலர் எழுதினார்கள். அந்த பலரில் இவரும் ஒருவர். அதிலே இவருடைய நற்செய்தியும் கத்தோலிக்க திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது இவர் எழுதிய தியோப்பில் என்று ஆரம்பிக்கின்ற திருத்தூதர் பணிகள் நூல், இது லூக்காஸ் நற்செய்தியின் தொடர்ந்த செய்தியாக அது இருக்கிறது. பெரும்பாலும் புனித பவுலடியார்,
புனித பேதுரு, இயேசுவினுடைய சீடர்கள், அவர்களுடைய பணிகளை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இவரை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இவர் ஒரு மருத்துவர் என்று சொல்லுவார்கள். அத்தோடு இவர் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது இந்த சித்திரங்களை வரையக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். பலர் சொல்லுகிறார்கள், இவர்தான் சகாயமாதா அந்த சித்திரத்தையும் வரைந்ததாக பாரம்பரியங்கள் கூறுகின்றன. இப்படி திருச்சபைக்கு பல்வேறு நிலையிலே அவர் உதவி செய்திருக்கிறார், அரும்பணி ஆற்றுகின்றார். கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், ஏழைகள் போன்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் செய்தியை சிறப்பாக தந்த ஒருவராக கருதப்படுகிறார். எனவே இப்படிப்பட்ட புனிதரை தந்தமைக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதப்பின் பெருமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மின்னழப்பின் பெருமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரின் குற்றம் நீங்க என்னை கழுவீர்களும் என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தி. சகோதர சகோதரிகளை நாம் நேரம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சியாகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா எனும் புனிதர்களின் முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்றி தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையல்பின் ஆதரவை அளிக்கிறீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூரலின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமண காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவர், நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமண்ணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவியிருக்கும் அதை திருவாவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயில் இமானுவேல், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் என் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு ஒன்றாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பேர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருப்புலம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரணம் திருப்புக்கும் திருநடைக்கும் உள்ளாக்காமல் உமது பெருவிளக்கத்தினாளரும் இருந்தாடல் பிறந்தருளும். ஆமீன். சபிப்போமாக. ஆண்டவரே,
திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். சீமோன் யூதா எனும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.